अभिमद्र चापताम बोधबाण सौभाग्यामुणाम हकारते पाताचे अक्षर सकार आरमचर सकार अब अक्षर अब निका सकार अब सम अबजम अब बीजम अक्षर विद्यास अक्षर अबिया सज्जम नमद गानामृत बोधि वे ना सान पड़ी नाम वरादिया अंद साड़ पाक अंद सा अभी विद्यासो अदारी सकार அந்த சம்மன்ற பீஜத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா இப்படி இந்த சகார ரூபமாக இருக்க கூடியது அப்படினு சொன்னா சம் என்ற பீஜமாக இருக்க கூடியது சக்தி வாய்ந்ததான ஒரு பீஜம் பீஜம்னு சொன்னா என்ன அர்த்தம்னாக்க அவ்வளோ பெரிய ஆலமரம் அந்த சின்ன விதையில இருக்கு பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல அந்த விதையில அவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்கு அதே மாதிரி இந்த சம்மன்ற பீஜத்துல அவ்வளோ பெரிய பராவித்யாவே அடங்கி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இப்படி சகார ரூபா சர்வஜ்ஞா सर्वेशी सर्वमंगला सर्वकत्री सर्वभर्त्री सर्वहंत्री सनातना அப்படிங்கற ஸ்லோகத்துல சகார ரூபாவை பார்த்தோம் அது முதல்ல 100 மந்திரங்கள் ஆயிடுது இரண்டாவது கூட்டத்துல இருக்கக்கூடிய மத்திய கூட்ட ஸ்வரூபினி அப்படினே கண்டாத கடிபர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபினி கண்டத்துல இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் கடிபர்யந்தம் இருக்கக்கூடிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய அவயவங்களாயிருக்கக்கூடிய இரண்டாவது கூட்டமாக இருக்கக்கூடியதுல ஹகாரம் ஆயிடுத்து சகாரமானது ஆறுது அதுல சகாரத்துல இரண்டாவது எழுத்தா இருக்கக்கூடிய சகாரம் இது காதி வித்யையில அந்த பஞ்சதசாட்சரி வித்யையில இருக்கக்கூடிய இரண்டாவது கூட்டத்தினுடைய இரண்டாவது அட்சரமாக இருக்கு அப்படிப்பட்ட அந்த சகார ரூபமாகவே அந்த அம்பாள் இருக்கிறதுனால தாத்ரிஷ சகார ரூபாயை நமஹ அப்படின்னு படிக்கும் அதுக்கப்புறம் சர்வஜ்ஞா அப்படின்னா சர்வஜ்ஞா அப்படின்னா என்ன சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா சர்வஜ்ஞன்னா என்ன அர்த்தம் எல்லாவற்றையும் அறியவர் எல்லாவற்றையும் யாராலையாவது அறிய முடியுமா அப்படின்னாக்க உன்னை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாக ஆகும் இல்லையா சதேவ சௌமிய இதமக்ராசீத்னு சொல்லி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு மிருத்த தெரிஞ்சின்றா நீங்க எப்படி பல்லா அடுப்பு அந்த குடம் எல்லாத்தையும் நீங்க அறியற மாதிரி மடக்கு எல்லாம் அறியற மாதிரி யாரோ அந்த காரணத்தை அறிந்தாலே அது சர்வஜ்யத்துவம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி புரிஞ்சுக்கணும் அதனால பகவானுக்கு சர்வஜ்யன்னு சொன்னாக்க நான் எவ்வளவு துட்டு வச்சிருக்கேன் என் பாக்கெட்ல எவ்வளவு துட்டு வச்சிருக்கேன்றத கண்டுபிடிப்பாரான்லாம் கேட்க கூடாது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய வித்தியே சரி அங்க அதுக்கு அவர் ஆச்சாரியால் பாஷ்யம் எஸ் சர்வஜ்ய சர்வவித் எஸ் யஜ்ஞானமயம் தபஹா அப்படின்ற உபநிஷத்துல சொல்லிருக்கு அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தார் சர்வஜ்யன் சர்வவித்து அப்படின்னு அங்க வர்றதுனால ஒரு சந்தேகம் வரும் சர்வஜ்யன்னு சொன்னா என்ன சர்வவித்துன்னு சொன்னா என்ன அப்படின்னு சர்வஜ்யன்னா சாதாரணமா சாமான்யமா சொல்றதா எல்லாத்தையும் அறிந்தவர் விசேஷமாக அறிந்து கொண்டு இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை அறிந்தவனாக இருக்கான்னா அவனுக்கு மோட்சமே வருகின்ற காரணத்துல அவன் சர்வவித்து அப்படி இருக்கக்கூடிய ஞானமயமாக இருக்கக்கூடிய தபசுன்னு சொல்லி அந்த உபநிஷத்து போறது அதனால சர்வஜ்யம் சர்வவித்துனா சாமான்யமா புரிஞ்சின்றா சர்வஜ்யம் விசேஷன புரிஞ்சின்றான்னா சர்வவித்து அப்படின்னு அங்க வேதத்தை காமிச்சிருக்கார் ஆச்சாரியார் பாஷ்யத்துல அதுக்கப்புறம் சர்வேஷி சர்வேஷி அப்படின்னாக்க ஈக்ஷித்ருத்வம் அப்படின்னாக்க ஈஷ் அப்படின்ற தாத்து பாலனே அப்படின்ற ஒரு அர்த்தத்திலையும் வரும் ஈஷின்ற ஒரு பிரேரணம்ன்ற அர்த்தத்திலையும் வரும் அதனால இங்க அவர் என்ன கண்ட்ரோல் பண்றான்ற அர்த்தத்துல அம்பாளானவள் எல்லா வாரியும் தூண்டுகிறாள் எல்லாருடைய மனசிலையும் இருந்து தகராகாசத்துல உட்கார்ந்து கொண்டு எல்லாரையும் தூண்டி கொண்டிருக்கிறாள் அப்படின்ற அர்த்தத்துல யஹா பிருத்திவியாம் திஷ்டன்னு இல்லையா பிருத்திவி அந்தரா பிருத்திவி உள்ளேயே இருந்து எம் பிருத்திவின் ந வேத ஆனா நம்மளுடைய சரீரத்துல அம்பல் இருக்கா நமக்கே தெரியாம உட்கார்ந்துருக்கா அவ
அப்படி உட்கார்ந்து கொண்டு எல்லாரையும் தூண்டி கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்தர் யமயதி உள்ளுக்குள்ள உட்கார்ந்து என்ன கண்ட்ரோலும் பண்ணி கொண்டு இருக்காரு. இப்படி பண்ண வேண்டாம், அப்படி பண்ண முடியாது, என் மனசின் மூலமா இப்படி அந்த யமயதி இது அந்தர்யாமி. இப்படி அந்தர்யாமி சுரூபமாக இருந்து ஈசித்ருத்தத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு. இப்படி என்ன மாத்திரம் பண்றாளா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பண்றா இல்லையா. ஒரு மேங்கோட்ரியில இருந்துட்டு அந்த மாங்காவை தான் வர வைக்கிறான் இல்லையா, அதுல வேற எதுவும் பண்ண நீங்க என்ன பீஜம் போடுறீங்களோ அந்த மாதிரி தான் வருது. அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அவாவாளுடைய கர்ம பலத்துக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு பலனை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியத்தோட உட்கார்ந்து இருக்கிறது. எல்லாரையும் தூண்டுகின்ற காரணத்தினால் சர்வாந்தர்யாமியாக இருக்கக்கூடியவளுக்கு சர்வேஷி அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட சர்வேஷிக்கு என்னுடைய நமஸ்காரம் சர்வேஷியிடமா. அதுக்கப்புறம் சர்வமங்களா அப்படின்னாரு. இதுக்கு அஞ்சு விதமா அர்த்தம் சொல்ல போறார். எல்லா விதத்திலையும் பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுதான் மங்களஸ்வரூபம். அப்படி மங்களமாக இருக்கிறார் அம்பாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். எல்லாருக்கும் மங்களம் யாரிடத்திலிருந்து கிடைக்கிறதோ அவளுக்கு பேரு சர்வமங்களா அப்படின்னு பேருன்னு பகுவிரீகியா வச்சுட்டு பதில் சொல்ல போறார். அதுக்கப்புறமா ஆத்மரூபமாக இருந்து கொண்டு சுகம் தானே எல்லாருக்கும் மங்களம்னா என்ன சுகம் தானே, இப்படி சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியார். அதுக்கப்புறம் சர்வம் அப்படின்னாக்க சிவன் பேரு. சர்வமங்களான சிவனுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவராக சச்சின்மயா சிவஹா சாட்சாத் ஆனந்தமயி சிவா அப்படின்னு சத்தாகவும் சித்தாகவும் இருக்கக்கூடிய சிவனுக்கு ஆனந்தமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சிவா அப்படின்ற அர்த்தத்துல சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் எல்லா பிராணிகளுக்கும் மங்களத்துக்கு காரணமானது இங்கதான் வருது ஸ்திரீகள் தான் அப்படின்னு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அங்க எப்படி சொல்லியிருக்குன்னா ஸ்திரீய சமஸ்தா தவதே விபேதாக அப்படின்னு. ஸ்திரீகள்லாம் எப்படி மங்களகாரகமா வீட்டுல உட்கார்ந்து இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் சமைச்சு போட்டு எல்லாருக்கும் சுகத்தை அனுபவித்துக்காரன் அத மாதிரி அம்பாளானவள் தாய் மாதிரி இருந்து வீட்டை நிர்வாகம் பண்ற மாதிரி இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துன்னு அஞ்சு விதமா அவர் அந்த சர்வமங்களாவை அர்த்தம் பண்ணியிருக்கார். அதை இப்போ ஆச்சாரியாருடைய பாஷ்யத்தை பார்ப்போம். முதல்ல இந்த சர்வமங்களா மங்களம் அப்படின்ற ஒரு பதத்தை நம்ம பார்த்தோம்னாக்க மங்களம்னாக்க சிவம் அப்படின்னா மங்களம் இல்லையா. பத்ரம் பத்ரம் கர்ண விஷ்ணு நம தேவாக அப்படின்னா பத்ரம்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். கல்யாணம் அப்படின்னா என்ன அர்த்தம், மங்களம் அப்படின்னு அர்த்தம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஸ்வஸ்திஹீன அர்த்தம் மங்களம் அர்த்தம். சுபம் அப்படின்னா என்ன அர்த்தம், மங்களம். எல்லாம் சினானிம்ஸ், எல்லாம் மங்களம் மங்களம் அர்த்தம். அந்த ஆச்சாரியால் என்ன பண்ணிருக்கார், இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பவித்ரானாம் பவித்ரம்யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வத்தம் தேவதானாம் ச பூதானாம்யோ அவ்யயப்பிதா அப்படிங்கறதுல பெரிய பாஷ்யம் எழுதுகிறார் இல்லையா. அதுல மங்களானாம் மங்களத்துக்கு அது பாட்டுக்கு நீங்க போயிட்டே இருக்கும். உங்களுக்கு விஷ்ணு புராணம் என்ன, லிங்க புராணம் என்ன, கருட புராணம் என்ன, அவர் பாட்டு கொடுத்துட்டே இருப்பாரு உங்களுக்கு. போதும் போதுன்னு அப்பா விட்டுருங்க, நான் ஒத்துண்ட அம்பாள் மங்களான்னு நீங்க சொல்ற வரைக்கும் அவர் விட மாட்டார் அவர். அப்படி கங்காஸ்நான சகசிரேஷு புஷ்கர ஸ்நான கோட்டிஷு, கங்காஸ்நானத்துல ஆயிரம் பண்றதும் ஒண்ணுதான், கோடி தடவை புஷ்கர ஸ்நானம் பண்ணாலும் ஒண்ணு, எத் பாபம் விலயம் யாந்தி ஸ்மிருதே நஷ்யதி தத் ஹரோ. ஏங்கெல்லாம் வரீங்க இங்க உட்கார்ந்து அந்த ஹரிய ஒரு நிமிஷம் நினைச்சா இத வந்தவருக்குல அவ்வளோ மங்களமாக இருக்கக்கூடிய சொரூபம். நீங்க இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு பிளைட்டை பிடிச்சு போய் அங்க போய் எல்லாம் அப்படி எல்லாம் கஷ்டப்படாதீங்க. ஒரு நிமிஷம் ஹிருதயத்துல இல்ல ஹிருதய ஹரிய நினைச்சாலே இந்த மங்களமானது ஏற்படுகிறது அப்படின்னு கருட புராணம் சொல்றது அப்படின்னா. அதே மாதிரி சர்வதா சர்வ காரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்கலஹா, யாருக்கு அமங்கலம் வரும், ஹிருதி ஏஷாம் ஹிருதிப்யோ பகவான் மங்களாயதனோ ஹரிஹி, யாருடைய ஹிருதயத்துல மங்களமா இருக்கக்கூடிய ஹரிய நினைக்கிறானோ அவன் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு நாளும் அமங்கலமாக ஆகவே ஆகாது. அதனால மங்கள ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அந்த அம்பாளை மனசுல வைத்துக் கொண்டு நீங்க எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியம் என்ன மங்களமாகத்தான் முடியும்ன்றதுக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு ஸ்கந்த புராணம் சொல்லிட்டு. இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன, பந்தம் தான் காரணம். எனக்கு அது வீடு மனைவி குடும்பம் இதுதானே காரணம், சம்சாரத்துக்கு காரணம் பந்தம். இதெல்லாம் எதனால வருது, எனக்கு வந்து நான் பூர்ணமாக இருக்கிறேன் ஃபுல்லி செக்யூர்டு பர்சன் அப்படின்றது இவனுக்கு தெரியாததுனால
இவனுக்கு சப்போர்ட் ஆனது தேவைப்பட்டது. சப்போர்ட் தேவைப்பட்டதுன்றதுனால என்ன பண்ணா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப அவ இருந்தா இவனுடைய வாழ்க்கை முழுமை பெறும்னு நினைச்சிட்டான். அது ரெண்டு பேரும் சேர்ந்தவன்னா இப்பவும் முழுமையால ஒரு குழந்தை இருந்ததுனாலும் முழுமை பெறும் இப்படின்னு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? தான் முழுமையானவன் என்று அறியாதது தானே இந்த சம்சாரத்துக்கெல்லாம் காரணமாச்சு. இப்ப நீங்க என்னாச்சு, இந்த பந்தத்துக்காக ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்துட்டீங்கன்னாக்க இப்ப அவ வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம கண்ட்ரோல் பண்ணி இப்ப என்னாச்சு, அவாத்து மச்சின கல்யாணம், அவாத்து மாமா பையன்கள்லாம் நீங்க போனோம் அம்மாட்டேன்னு சொல்ல முடியாது. நீங்க தானே பண்ண தப்பு பண்ணி யாரு போய்தானே ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்மளுடைய அஜ்ஞானம் மேல 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 வளர்றது, அப்படி வளர்ந்து பெரிய சம்சாரமா ஆயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க, முதல்ல அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால காமம் வந்தது, காமத்தினால கர்மா வந்தது, கர்மாவனால பலம் வந்தது, அந்த பலத்தை அனுபவிக்கிறதுக்காக திருப்பி ஒரு ஜென்மம். இப்படி இந்த கிரமத்துல போய் இந்த புழல்ல போய் கர்த்தராஜ்யா பிராபியத்தே பலம் கர்ம கிம்பரம் கர்ம தஜடோ கிருதி மகோததோ. இந்த கர்மான்ற மகோதரியா இருக்கக்கூடிய இந்த சுழல்ல போய் மாட்டின்ட்டான் இவன் இல்லையா. இந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடியது எதுவோ அதுதானே பரம மங்கலமாக இருக்கும். இந்த அஜ்ஞானத்திலிருந்து ஞானஸ்வரூபமாக இருந்து தேவதா ஸ்வரூபத்தை எண்ணிக்கை அடையிறோமோ அந்த ஒரு விஷயத்துக்கு தானே மங்களம்னு பேர் கொடுக்க முடியும். ஆகையினால இந்த சைத்தன்ய ரூபமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு தான் மங்களம்ன்ற பொருள் பொருந்தும். அதுதான் மங்களானாம்ச மங்களம் அப்படின்னு சொன்னார். சொல்லி மாண்டுக்கிய உபநிஷத்துல இந்த பிரம்மத்தை பத்தி சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யன் தேச ஆத்மா ச விஜேய மங்க பரம மங்களமான சிவமாக இருக்கக்கூடியது அந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான் பிரம்மன் தான். அந்த நாலாவதாக இருக்கக்கூடிய இந்த மூணுத்துக்கு ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி என்ற மூணு அவஸ்தைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அறிவதுதான் சதுர்த்தம். அதுதான் மங்களமான சொரூபம், பரம மங்களமான சொரூபம். அதுதான் சிவம், அதுதான் அத்வைதம், அதுதான் சதுர்த்தம் அப்படின்னு சொன்னதுனால அதுதான் மங்களம். இத புராணங்கள் எப்படி சொல்லிருக்கு, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே பரம மங்களமாக சொல்லிருக்கேன். ஏன் அவளுக்கு பரம மங்களமான சொரூபம் அம்பாளுக்கு சொல்றீங்கன்னா, அவ சர்வார்த்த சாதிக்க சர்வார்த்த சர்வ புருஷார்த்தம் நாலு புருஷார்த்தம் இன்க்ளூடிங் பரம புருஷார்த்தமான மோட்சம். போகமா இருக்கக்கூடிய புருஷம் தர்மம் அர்த்தம் காமம் மாத்திரம் இல்லாம மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது, அப்பதானே சர்வம்னு சொல்லலாம். இல்லைன்னா மிச்ச சாமி எல்லாம் என்ன கொடுக்கும், மூணு தானே கொடுக்கும். அம்பாள் ஆனவள் மாத்திரம் என்ன பண்றா அப்படின்னா, இதை கொடுத்து இவனுக்கு அது கூட ஒரு குரு லாபத்தையும் கொடுத்து, அதுக்கப்புறம் வைராக்கியத்தையும் கொடுத்து, அதுக்கப்புறம் சன்னியாசமும் கொடுத்து, அதுக்கப்புறம் மோட்சத்தையும் கொடுக்கறா இல்லையா. அதுதான் அம்பாளுடைய கிரேட். அதனால சர்வார்த்த சாதிக்கன்னு நடிச்சா பரம புருஷார்த்தமான மோட்சத்தை, பரம புருஷார்த்தமான மோட்சம் எப்படி வரும், ஞானாதேவத்து கைவல்யா ஞானத்தினாலதான வரும். ஞானம் எப்போ வரும், விவேக வைராக்கியம் இருந்தா தானே வரும். விவேக வைராக்கியம் எப்போ வரும், அந்த கர்ண சுத்தி இருந்தா தான் வரும். அந்த கர்ண சுத்தி ஆனவன் ஆசை இல்லாத நிலை இருந்தா தானே வரும். ஆகையினால அம்பாளானவன் எல்லாத்தையும் கொடுத்து உங்களை ஆப்த காமனா ஆக்கி, அதுக்கப்புறம் விவேக வைராக்கியத்தையும் கொடுத்து, ஒரு குரு லாபத்தையும் கொடுத்து, தத்துவமசியையும் கேட்க வச்சு, அந்த தத்துவமசியினால உங்களுக்கு மோட்சத்தையும் அளிக்க வல்லவளா இருக்கிறதுனாலதான் சர்வார்த்த சாதி. இதுதானே பரம மங்களமா, இதை கொடுக்கக்கூடியவள் தானே மங்களமா இருக்க முடியும். பாக்கி பேரெல்லாம் வெறும் தர்ம அர்த்தம் காமிச்ச கொடுத்துட்டாங்க, அதை அனுபவிக்க திருப்பி திருப்பி பிறகணும். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரேசனம், அம்மாவுடைய வயத்துல திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருக்கணும். இந்த இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து நீந்தனோம்னாக்க அந்த அம்பாளுடைய மங்களகரமான ஒரு சொரூபத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக சொன்னார். சரண்யே அவள் தான் சரண்யம், அவள் தான் மங்களஸ்வரூபம், அவள் தான் சரண்யம். எல்லாருக்கும் புகலிடம் அம்பாள் தான், அவள் தான் திரையம்பகம் இல்லையா. மூணு கண்ணோட உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவளாக அவள் தான் இருக்க, அவள் தான் கௌரி, அவள் தான் நாராயணி அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னார். அதுக்கப்புறம் துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை மதிமதீவ சுபாம் ததாசி. அங்க சுபாம் மங்களாம் ததாசி யாரு, அம்பாள் தானே. எப்படி பண்றா, மனுஷனுக்கு கஷ்டம் வருது, ஹே துர்கே அப்படின்னு நீங்க அர்த்தம் பண்ணிடக்கூடாது. துர்கேனா மனுஷன் கஷ்டத்துல இருக்கும் போது, துர்க்கமா இருக்கும் பொழுது, சங்கடங்கள் இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணான், அம்பால ஸ்மரிச்சானேயானால் துர்கே ஸ்மிருதா ஹரசி, உடனே அது வந்து போக்கடிக்கிறது. எப்படி போக்கடி, எதை போக்கடிக்கிறது, இவனுக்கு இந்த ஏன் இவன் இன்னொரு தர மேல எதிர்பார்த்தா இவனுக்கு காமனை வந்தது,
அஜானியா இருக்கிறதுனாலதான் இவனுக்கு பயம் இருந்தது, இன்செக்யூரிட்டி இருந்தது இல்லையா. இன்செக்யூரிட்டினாலதானே எல்லாரும் வெளியில இருக்கக்கூடிய நமக்கு சப்போர்ட் வேணும் சப்போர்ட் வேணும்ன்றதுனாலதானே இத்தனைக்கும் காரணமா இருக்க. அந்த சப்போர்ட்டே தேவையில்லை அவனா, அந்த சப்போர்ட்டை போக்கக்கூடியவள் தான் அம்பாள். இப்படி அரசி பீட்டிம் அந்த இன்செக்யூரிட்டியை போக்கடிக்கிறார். பீட்டிம் அசேஷ ஜந்தோகம், உங்களுக்கு எனக்குன்னு இல்ல, யார் வந்து கேட்டாலும் அவளுக்கு இந்த காரியத்தை பண்றா. அற்புதம் இல்ல. சொஸ்தைஹி ஸ்மிருதா, யாரு இருக்கான இந்த புவானானவன் எப்பொழுது இதை புரிந்து கொண்டு அதை நினைக்கிறானோ அப்போ மதிமதீவ நல்ல அறிவையும் கொடுத்து அவனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் கொடுத்து நல்ல குருவியும் கொடுத்து சுபாம் ததாசி மங்களகரமாக அவள் ஆகி இவனையும் மங்களகரமாக ஆக்கிக்கிறாள். அது மாத்திரம் பண்றாளா, அதுக்கப்புறம் நமக்கு விஷயம் இல்ல. தாரித்யம் துக்கம் பயம் இது எல்லாத்தையும் ஹாரிணி, இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய எவளா இருக்காள, வேற யாரும் காத்வதன்யா, உன்னை விட வேற யாரு எனக்கு இந்த காரியத்தை பண்ண முடியும் சொல்லுங்க, காத்வதன்யா அப்படின்னு சொல்லி சர்வோபகார கரணாய, எனக்கு எப்போ உபகாரம் பண்ணாலும் அதுக்கு கரணமா வந்து நம்ம பாத்துல நிக்கிறான்னாக்க அந்த அம்பால நம்ம என்ன சொல்றது, சர்வோபகார கரணாய. அது சந்தேகமா வேண்டாம், ஏன்னா அவளுக்கு எப்பொழுதுமே நீங்க எந்த டைத்துல எப்ப டிஸ்டர்ப் பண்ணி கொடுத்தாலும் அம்பாள் ரெடி டு ஹெல்ப் யூ. ஏன்னா அதா அது மாத்திரம் இல்ல, ஆர்திரைச்சித்தா எப்போது சிடு சிடுலாம் கிடையாது, எப்போது ஈர நெஞ்சோட அம்பா அப்படியே உருகிற மாதிரியே வந்து நிற்கா, நீ என்ன கேட்கறியோ அதை நான் இப்பவே கொடுக்கறேன் அப்படின்னு சர்வோபகார கரணாய சதா ஆர்திரைச்சித்தா அப்படின்னாரு. அதே மாதிரி இன்னொரு சர்வமங்கலான்றது இன்னொருத்தருக்கு ஒரு டவுட் வரும். இந்த தேவி மகாத்மியத்துல கவசம் படிச்சீங்கன்னா காமாட்சி சிபுகம் ரக்ஷே வாசம்மே சர்வமங்கலா கிரீவாயாம் பத்ரகாலீச்ச கிருஷ்ணவம்சே தனுர்தரி அப்படின்னு கவசத்துல நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டியும் அம்பாளானவள் பார்த்துட்டே இருக்கா, நம்மளை காப்பாத்திட்டே இருக்கா அப்படி சொல்லிட்டு வரும்போது அந்த அம்பாளானவள் என்னுடைய மோவாக்கட்டையை வந்து காமாட்சி தேவி தான் என்னை காப்பாத்திட்டு, என்னுடைய மோவாக்கட்டையில வர ப்ராப்ளம்லாம் வராம இருக்கேன்னா என்ன அர்த்தம், அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்ற அர்த்தம், என்னுடைய வாக்கெல்லாம் தப்பா பேசாம இருக்கேன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அதுக்கு காரணம் அந்த சர்வமங்கலா வாச்சம்மே சர்வமங்களா. இப்படி சர்வமங்களான்னு ஒரு தேவியினுடைய பேரு, அவதான் எல்லாருக்கும் வாக்குக்கு காரணமா இருக்கா. நம்ம வாயில பேசிட்டோம்னு வச்சுங்க எத்தனை ஒரு என்மிட்டி எல்லாம் வரதுக்கு காரணம் என்ன, அந்த வாக்கு நாக்கு தானே இல்லையா, அந்த நாக்கு தான் அம்பாள் இருக்க. அம்பாளை பத்தி சொல்லும்போது இந்த சகஸ்ரநாமத்திலே ஒரு ஜிஹ்வாயாம் அது வந்து நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா அம்பாள், அந்த வாணியினுடைய சரஸ்வதியினுடைய அனுகிரகம் இருந்ததுனாக்க நாக்கில வந்து சனின்னு சொல்லுவா இல்லையா, அது இல்லாம நல்ல வார்த்தை வரைவான் திட்டலாம்னு நினைச்சா கூட அது நல்ல வார்த்தையா அது மாறிடும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அதுக்கெல்லாம் காரணம் என்ன, சர்வமங்கலா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்பாள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னார். இப்போ ஆச்சாரியாருடைய பாஷ்யத்தை பார்ப்போம், ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாத்துருவோம், ஏன்னா விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு. இது சர்வமங்கலா சர்வ பிரகாரேன சுத்த விசிஷ்ட சைத்தன்ய ரூபேன மங்களா பரமானந்த ஸ்வரூபா, பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபத்துக்கு பேர் தான் சர்வமங்கலா. சர்வமங்கலான்னு என்ன, பிரம்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபினி, எல்லாரும் யாரு பிரம்மஸ்வரூபமா இருக்கும் அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு பேர் தான் சர்வமங்கலா அப்படின்னு ஒரு பேரு அப்படின்னு சொன்னார். இதுதான் வேதாந்தத்துல எந்த அர்த்தம் இருக்கோ அந்த அர்த்தம் தான் நியாயம். ஆனா நம்ம மனசெல்லாம் ஒத்துக்கிறதா அப்படி சொன்னா, சார் ஏதாவது ஒரு ஸ்பெஷலா சொல்லணும் சார், அம்பாளுக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியவள்னு சொன்னாதான் உங்களுக்கு பிடிக்கும். என்ன உண்மையிலேயே மங்களஸ்வரூபம் எல்லாருமே பிரம்மஸ்வரூபம் தான், எல்லாருமே சர்வமங்கலஸ்வரூபம் தான், அதனால அதை சொல்லக்கூடிய ரூபம் தான் அம்பாள். வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய பிரம்மஸ்வரூபம் தானே அம்பாள். பிரம்மஸ்வரூபம் யாரு, பிரம்ம சத்தியம் ஜெகந்தித்யா ஜீவோ பிரம்ம இவ, நம்மளும் பிரம்மம் தான் நீங்களும் பிரம்ம, அந்த ஸ்வரூபத்துக்கு பேர் தான் சர்வமங்கலான்னு பேரு. இப்படி சர்வ பிரகாரேன சுத்த சுத்தமான விசிஷ்டமாக இருக்கிற சைத்தன்ய ரூபமாக இருக்கக்கூடிய அந்த மங்கள பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் தான் சர்வமங்கலான்னு பேரு. அத்த பகுவ்ரீஹி தேவ பகுவ்ரீஹே அவிவக்ஷி தத்வார், நியாயமா இந்த பகுவ்ரீஹி சமாசத்தை விவக்ஷையே இல்லை சாஸ்திரத்துக்கு வந்து, விவக்ஷ இல்லைன்னா வக்தும் இச்ச இல்லை, அது எதுக்காக சொல்றது சர்வமங்கலா இதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கு. மங்களத்தை உடையவள் அப்படின்னு சொல்றதுல ஆசையே இல்ல சாஸ்திரத்துக்கு, ஆனா நமக்கெல்லாம் சொல்லணும் இருக்க இல்லையா, அப்படி சொன்னாதானே நன்னா இருக்கும். அம்பாளுக்கு என்ன எல்லாருக்கும் சைதன்ய ஸ்வரூபமா இருக்காள், அவ்வளவுதான் சொல்ல வேண்டியது டீச்சிங்.
இப்ப அப்படி சொன்னா நமக்கு போதாது, கொஞ்சம் ரசமா ஏதாவது ஒண்ணு சொன்ன இதெல்லாம் குடுப்பால் கெடுப்பால்னு சொன்னாதான் நமக்கு என்ன அப்படின்னா, விவக்ஷிதாயாம் இப்படி யாராவது அசட்டுத்தனமா ஏதாவது எதிர்பார்த்தீர்களேயானால் சரி ஏதாவது கொடுக்கணும் சார், நீங்க வேற இது மாத்திரம் இருக்காரு சார் சாஸ்திரத்துல போங்க சார், சும்மா பிரம்மன் தானே சொல்லும், ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டு போங்க, சரி போ கேக்குற சொல்றேன் போ அப்படின்னு ஆச்சாரியார் பாஷ்யத்தை ரசிக்கணும். விவக்ஷிதாயாம் வா சுந்தரகாயோ ராஜா இத்தியாதிபதி சமாசார்த்தா, சுந்தரகாயா அப்படின்னா அழகான உடம்பை உடையவன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், ராஜான்னு அர்த்தம், வடிவேல் அப்படின்னு சொன்னான்னா என்ன அர்த்தம், வடியிலேயோ வேல்லையோ உங்களுக்கு விஷயமே புரியாது, அந்த வடிவேலை உடையவர் யாரோ அவர் பகுவ்ரீஹி சமாசம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு வார்த்தையும் இல்லாம அன்யப்பிரதானமா சொல்லக்கூடிய சமாசம் ரெண்டு வார்த்தை சேர்ந்ததுக்கு பேரு பகுவ்ரீஹின்னு பேரு. இப்ப சர்வமங்கலான்னு சொன்னா அதுலயே அர்த்தம் வரும்போது சர்வமங்கலத்தையும் உடையவள் யாரோ அவள் அப்படின்னு சொன்னா பகுவ்ரீஹி ஆசிரியிக்க வேண்டியது இல்லையா, அந்த பகுவ்ரீஹி ஆசிரியிக்கிறதுல ஆச்சாரியாளுக்கு அவ்வளவு இஷ்டம் இல்ல, பகுவ்ரீஹிய வந்து ஆசிரியிக்க வேண்டிய அவசியமா, அதுவே நல்ல விஷயத்தை முடிக்கும் போது அது எதுக்கு இல்லையா. அவர் என்ன சொன்னாரு, இந்த கணபதியினுடைய பூஜை பண்ணும் பொழுது அவரே முழு முதல் கடவுள்னு இருக்கும் பொழுது அவருக்கு பூஜை பண்ணாலே எல்லாமே கிடைக்கிறது எனக்கு மோட்சமே கிடைக்கிறதுனாக்க அவரை பூஜை பண்ணிட்டு இன்னொரு பூஜை நான் எதுக்கு பண்ணணும் இல்லையா, அவருக்கே நான் பண்ணிட்டு தத்துஹேது தத்துஹேது நியாயம் என்னன்னு மன்னார்குடி ராஜசாட்சி சொல்லுவாரு. நம்ம பக்கத்திலேயே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல கடை இருக்கு, நான் போய் எதுக்கு நான் போய் அங்க போய் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போய் பாரிஸுக்கு போய் வாங்கிட்டு வரணும், இங்கேயே இருக்க எல்லாமே அவைலபிளா இங்கே இருக்கு இல்லையா. அதே மாதிரி அந்த மகாகணபதி கிட்டேயே எல்லாமே இருக்கு, அந்த அந்த மந்திரத்திலேயே எல்லாமே இருக்கிற பட்சத்துல அதை விட்டுட்டு இன்னொரு மந்திரத்தை எடுத்துக்கிறதுக்கு போவானே அப்படின்னு மாதிரி சர்வமங்கலான்னு சொன்னாலே எல்லா அர்த்தமும் அங்க வந்துருச்சு. இது நீங்க பகுவ்ரீஹி அன்ய பிரதானமா சர்வமங்கலமும் யாரிடம் இருக்கிறதோ அவள் தான் அம்பாள் அப்படின்னு கொஞ்சம் இழுத்துட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அது எப்படி இருக்குன்னா சுந்தரகாயகான்னு சொன்னா என்ன, அழகான உடம்பை உடையவர் அப்படின்னா என்ன புரியுது, நீங்க கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி சொன்ன ராஜா, அழகான உடம்பை உடையவர் அந்த ராஜா அப்படின்னு, அந்த ராஜா வடிவேல்னு சொன்னா என்ன அர்த்தம், பீதாம்பரம்னு சொன்னா என்ன அர்த்தம், பீதம் அம்பரம்னா பீதம்னாக்க மஞ்சள்னு அர்த்தம், அம்பரம்னா ட்ரெஸ் அர்த்தம், பீதாம்பரா அப்படின்னு சொன்னா உங்க மனசுல என்ன கிருஷ்ண பரமாத்மா வந்தார், பீதாம்பரம் என்ற சொல் யாரை குறிக்கிறதோ அவர், அதுதான் பகுவ்ரீஹியினுடைய சமாசம் அது இல்லையா, பகுவ்ரீஹியினுடைய இப்படி சுந்தரகாயா ராஜா இத்தியாதிபத்து சமாசார்த்தா இப்படியும் சமாசம் பண்ணலாம் இல்லையா. அதுவா சர்வேஷாம் மங்களம் எஸ்யாக சா, எல்லாருக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் யாரோ அவள் தான் சர்வ மங்களம். இப்படி வச்சு இப்ப சரியா போச்சு அவங்களுடைய சந்தோஷம் வந்துச்சா, எல்லா மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவள் அம்பாள் தான் அப்படின்னார். சர்வைஹி பிரகாரைஹி, எல்லா பிரகாரமாகவும் அம்பாள் மங்களத்தை கொடுப்பான்ற, சர்வைஹின்னா என்ன அர்த்தம், சர்வ பிரகாரைஹி எல்லா பிரகாரமாகவும், எல்லா பிரகாரமும் கொடுப்பாள்னா என்ன அர்த்தம், தியானம் கீர்த்தனம் பூஜா நமஸ்காரம் எது வேணாலும் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க கீர்த்தனம் பண்ணுங்க பூஜை பண்ணுங்க நமஸ்காரம் பண்ணுங்க அர்ச்சனை பண்ணுங்க பக்தி பண்ணுங்க இல்லையா, இதனால உண்டாகக்கூடிய கிங்கரைஹி என்ன, இப்படி யார் எதிர்பார்த்து கிங்கராளா இருந்து கொண்டு அம்பாளுக்கு இப்படி எல்லாம் பண்றாளோ அவளுக்கெல்லாம், ஜடானாமதி ஜடமாக புல்லாக இருந்தாலும் புழுவாக இருந்தாலும் நான் உன்னை வணங்கினேன்னு நம்ம பாடியிருக்கா இல்லையா, திருவாச்சகத்தெல்லாம் பாக்குறோம் அப்படின்னா என்ன, புல்லாவும் புழுவாகவும் இருந்து கூட பக்தி பண்ணியிருக்கா, அப்படிப்பட்ட ஜடமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் மங்களம் சுகம் மங்களமான சுகத்தை அம்பாள் கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு இதுக்கு அர்த்தம் என்ன பண்ணியிருக்காருனாக்க, தியான கீர்த்தன பூஜா நமஸ்கார அர்ச்சனங்கள்லாம் இதெல்லாம் லோயர் லெவல்ல பண்ணக்கூடிய ஜடானம், இதுக்கெல்லாம் வசதியா இருக்கக்கூடிய வேதாந்தத்தை படிச்சாலும் அம்பாள் ஆனவள் கொடுப்பா அப்படின்னு, ஜடானாம் அப்படின்னாக்க விஷயம் தெரியாத வாழ்ற அர்த்தத்துல வியாக்கியானம் இங்க, ஜடானாம்னா விஷயம் தெரியாம அவள புரிந்து கொள்ளாமலே பகவானுக்கு தியானம்னு பண்ணா கூட பலன் உண்டு உங்களுக்கு, அது அம்பாளுடைய பெரிய நீங்க ருத்ரோ பூத்வா ருத்ரம் பூஜை ஏத்தன்னா இல்லையா, நீங்க ந ருத்ரோ ருத்ரம் பூஜை, ருத்ரனாகாம ருத்ரனை பூஜை பண்ணக்கூடாது இல்லையா, சோகம் பாவேன பூஜை ஏத்துன்னு தான் சாஸ்திரம், இதெல்லாம் தெரியாது பாவம் ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியுமான்னு, அம்பாலா மாதிரி தான் நீங்க அம்பாலை பூஜை பண்ணணும், உங்களுக்கு எல்லாம் ஞாசம் பண்ணீங்கன்னா வித்யா தேகமா பண்ணணும், அம்பாளுடைய தேகமா உங்க தேகத்தை கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணணும்ன்ற விஷயங்கள்லாம் தெரியாது, அவ ஏதோ நம்பிக்கையா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தியானம் கீர்த்தனம் ஏதோ நமஸ்காரம் அர்ச்சனம் பக்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்படி ஜடானாம் பக்திரபி
ஜடானாம் பூஜனமதி ஜடானாம் நமஸ்காரம் யார் எது பண்ணாலும் அம்பாள் ஆனவள் ஷீ இஸ் பிராட் மைண்டட் இவனை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அந்த லெவலுக்கு கொண்டாகலாம்னு அவளுக்கும் மங்களத்தை கொடுக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் மங்களம் சுகம் எஸ்யாக ஜாயத்தே யாரிடமிருந்து உண்டாகிறதோ அவளுக்கு பேர் சர்வமங்களா அப்படின்னு அர்த்ததா சர்வேஷாம் ஆத்மரூபத்தையா பிரதீயமான மங்களம் சுகஸ்வரூபம் எஸ்யாக சா அப்படி இல்லைன்னா எல்லாருடைய மனசுலயும் இருக்கக்கூடியவள் யாரு எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நான் இயங்கக்கூடியவள் அந்த அம்பாள் தான் சர்வேஷாம் ஆத்மரூபத்தையா பிரதீயமானம் நான் எந்த ஸ்வரூபம் இருக்கோ அவளுடைய கண்ணு பாக்குறதோ கேட்கறதோ மூக்கு நுகர்றதோ அது இருந்தாதான் நுகர்றது எல்லாருக்கும் அந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் யாருன்னு கேட்டா அவர்தான் சர்வமங்களா அப்படின்னு இன்னொரு சொல்றார் சர்வசப்த வாக்கியா சர்வ காரணம் சிவா தசிய மங்களம் சுகம் எஸ்யாக ஜாயத்தே சா ததா அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றார் சர்வசப்தமாக இருக்கக்கூடியதுக்கு வாக்கியம் இருக்கிறது என்னன்னா சர்வ அப்படின்னால ஒரு பேர் சர்வன் அப்படின்னு பேரு இல்லைனாக்க சர்வத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் சிவனாக இருக்கார் அப்படிப்பட்ட சிவனுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவள் யாரு அம்பாள் தான் சுகம் அவளுடைய ஆசுக்காரியாக இருக்கக்கூடியவள் அவள் மங்களம் சுகத்தை கொடுக்கக்கூடியவள் எஸ்யாக ஜாயத்தே யாரிடமிருந்து அவருக்கே சுகமானது உண்டாகிறதோ அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அது தந்திரங்கள் என்ன சொன்னா சச்சின்மயா சிவஹா சத்தாகவும் சித்தாகவும் இருக்கக்கூடியவர் சிவ சத்து சித்து ஆனந்தம்னு மூணு இருக்கு இல்லையா ஆத்மாவுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு சத்து சித்து ஆனந்தம் இருக்கு அது சச்சித்தா இருக்கக்கூடியது சிவஸ்வரூபம் ஆனந்தமாக இருக்கக்கூடியது அம்பாள் இல்லையா விமர்ச ரூபமாக இருக்கக்கூடியார் இவர் வெறும விளக்காதான் இருக்கார் ஆனா ஒளியா இருக்கிறது யாரு அம்பாள் தான் இருக்கார் அதனால ஆனந்த ஸ்வரூபமாக இருக்காள் அப்படின்றது புரிய சச்சின்மயா சிவா சாட்சாத் தசிய ஆனந்தமயி சிவா சிவான்னா அம்பாள் இல்லையா இப்படி அம்பாள் இது வச்சனார் அதுவா மங்கள சப்தேன மங்கள ஹேது பூதா ஸ்திரியா லட்சியந்தே அதே மாதிரி சொன்ன மாதிரி இன்னொன்னு மங்களம்ன்ற பொருளுக்கு ஸ்திரீகள் அப்படின்னு அர்த்தம் பரவ மங்களத்தை கொடுக்க வீட்டுல ஸ்திரீகள் இருந்தாதான் அழகு இல்லையா அலட்சுமீர்மே லட்சிய தாம் தாம்னு ஆத்துல பொம்பளைகள் இருந்தாதானே அது வீடா இருக்கும் இல்லையா இல்லனாக்க நீங்க பாருங்க எப்ப எதனா அழைச்சல் பாருங்க ஒரு நாள் இல்லைன்னாக்க நமக்கு 10 வேலைக்காரி வேணும் எங்க இருக்குன்னு தெரியாது முதல்ல காபி பொடி எங்க எடுக்கிறதுல இருந்து தகராறு ஆரம்பிக்கும் எவ்வளவு ஸ்பூன் போடுறதுல இருந்து தகராறு ஆரம்பிக்கும் எப்போ போடுறதுன்னு தெரியாது எப்படி வாஷிங் மிஷின் போடுறதுன்னு தெரியாது அதனால வீடு வீடா இருக்கணும்னாக்க என்ன அர்த்தம் அங்க அந்த வீட்டுல ஸ்திரீகள் இருக்கணும் அவ இருந்தாதான் அந்த வீட்டுல மங்களமாக இருக்கும் அந்த குடும்பம் அப்படி அவர் என்ன சொன்னார் மங்கள சப்தேன மங்கள ஹேத்து பூத்தா ஸ்திரியா லட்சியத்தே அப்படின்னார் சர்வேஷாம் பிராணினாம் மங்களம் மங்கள சாதன பூதாக யோஷாக எல்லா குடும்பமும் மங்களமா இருக்குன்னா அதுக்கு காரணம் ஸ்திரீகள் இருந்தாதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ஸ்வ அபின்ன சச்சிதானந்தவத்வேன எஸ்யாக சா தன்னை விட வேறானதாக இல்லாத சொரூபமாக இருந்து கொண்டு சச்சிதானந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்பாளாகத்தான் எல்லா ஸ்திரீகளும் இருக்காள் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பாக்கணும் அதனாலதான் நம்ம சுவாசினி பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா சியத் சமஸ்தா ஜகலா ஜகத்து எல்லாம் அம்பாளுடைய சொரூபம் தான் அப்படின்னு ஒரு வச்சனைக்கிற அப்படி அம்பாள் சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு சொரூபமாக இருக்கிறாள் அந்யானி பூதானி மாத்ராமுபஜீவந்தி அப்படின்னு பிருகதாரண்யக உபநிஷத்துல எல்லாத்துக்கும் மாத்திரம் ஒரு அம்சமாக இருந்து கொண்டு அம்பாளானவர் எல்லாரையும் நம்ம எல்லாம் ஜீவிச்சுட்டு இருக்கோம்னாக்க அது என்ன அர்த்தம் அம்பாளுடைய பிரபாவத்தினுடைய ஒரு அம்சம் மமை வாம்சோ ஜீவலோகே அப்படின்னா ஒரு அம்சமாக இருந்து கொண்டு எல்லாரையும் பண்ணி கொடுக்கிறவள் அம்பாள் அப்படின்னு பிருகதாரண்ய உபநிஷத்துல சொல்லியிருக்க மாதிரி இருக்கக்கூடிய சொரூபம் தான் சர்வமங்களா அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம சாந்தி பாடங்கள்லாம் சொல்லக்கூடியது ஓங்காரஸ்தாத சப்தஸ்வாவேதோ பிரம்மணப்புறா போன தடவையே சொன்ன அப்ப என்ன சொல்றோம் அசுபானி நிராச்சஸ்டே தனோதி சுபசந்ததிம் ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்ம தன் மங்களம் அப்படின்னா மங்களம் பரம்னு சொல்லிருக்கு விதுகுன்னு ஒரு பாடம் இருக்கு அது எப்படின்னாக்க நம்ம மங்கள பாடம் பூஜை பண்ணும் பொழுது அப்ப என்ன சொல்றாங்க பிரம்மத்தை பத்தி பேசும்பொழுது அந்த பரம அப்படின்னு சொன்னா வேதாந்தத்துல எது பிரம்மன்னு சொல்றோமோ அதுதான் ஸ்ரீ வித்யால அம்பாள்னு சொல்றோம் அந்த அம்பாள் ஆனவள் என்ன பண்றார் அசுபாணி நிராசஷ்டே அசுபங்கள்
அமங்கலங்களை உடனே போக்கடிக்கிற யார் வேதாந்த கிளாஸுக்கு வந்து பூஜைக்கு வந்தானோ அவனுடைய அமங்கலம் எல்லாம் நீக்கப்படுகிறது. நிராச்சஷ்டே. அது மட்டும் இல்ல, தனோதி சுப சந்ததி மங்களத்தை வேற கிடைக்கிறது. வேதாந்தம் கேட்டாலே மங்களம் இல்லையா, அமங்கலம் போகிறது மாத்திரம் இல்ல மங்களம் வந்து சேர்கிறது. ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும். ஸ்மிருதி மாத்திரேன எத் பும்சான், அது யோசிச்ச மாத்திரத்திலேயே அவரை ஞாபகப்படுத்த மாத்திரத்திலே பிரம்ம தன்மங்கலம் விதுகு, அந்த அந்த பிரம்மஸ்வரூபமானது உங்களை மங்களத்தை கொடுக்கிறது அப்படின்னா, அம்பாளானவள் அவளை நினைத்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு மங்களத்தை கொடுக்கிறார் அப்படின்னு ரொம்ப பிராச்சீன ஸ்லோகம் ஆனது, புராண வசனமானது இருக்கு. இதை சொல்லிதான் நம்ம நமஸ்காரம் பண்றோம். புத்தகத்துக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி தட்சிணாமூர்த்தி அதில் ஆவாகனம் பண்ணி ஆதிசங்கரர் ஆவாகனம் பண்ணி நம்ம மங்கள பாடத்தண்டிக்கு பண்ணக்கூடிய ஸ்லோகமா இது இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அதி கல்யாண ரூபத்வாத் நித்ய கல்யாண சம்சயாத் ஸ்மத்ரூணாம் வரதத்வாச்ச பிரம்ம தன்மங்கலம் விதுஹு. அதி கல்யாண ரூபம் அம்பாள் தானே, வேற யாரு இருக்கணும்? அதி கல்யாண ரூபத்வாத்னு சொல்லும் பொழுது நமக்கு அம்பாளுடைய ஞாபகம் தான் வருது. அது மாத்திரம் இல்ல, அவள் எப்படி இருக்கா, நித்திய கல்யாண சம்சயாத், நித்திய கல்யாண ஸ்வரூபியாக இருந்து கொண்டு ஸ்மத்ரூணாம், யார் அவளை ஸ்மரிக்கிறானோ அவளை வந்து சகசநாமாதிகள் ஸ்தோத்திரத்தினால அவளை ஸ்மரிக்கிறாளோ அவருக்கு, அவளுக்கு அவ என்ன பண்ற, இம்மீடியட்டா வரதத்வாச்ச கேட்கறதை கொடுக்கிறதன் மூலமாக அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய அதற்கு அதுதான் தன் மங்களம் விதுவ, அதுதான் மங்களம் என்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மங்களம் மங்களம்னா அந்த பரபிரம்ம ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் தான் சர்வமங்களா. அப்படிப்பட்ட சர்வமங்களா எய் நமஹ, அப்படிப்பட்ட சர்வமங்களாவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு அடுத்த நாம சர்வ கத்ரி, அதுக்கப்புறம் சர்வ பத்ரி. அவர் உண்டாக்குறார், உண்டாக்குறது மட்டும் பறிக்கிறார்னாக்க தாங்குகிறார் இந்த உலகத்தை. அதுக்கப்புறம் சர்வ ஹத்ரி, அதுக்கப்புறம் பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அபி சம்பிசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு பேரு, சிருஷ்டி ஸ்திதி லயம், மூணுத்துக்கு காரணம் அம்பாள்னு சொல்றார். இதை அடுத்த புதன் மணிக்கு போமோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.